ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபுல் டீட்டெயில் கொடுக்க சொல்லி நம்ம சேனலில் நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து இந்த கோர்ஸ் ரொம்ப ரொம்ப பாப்புலரான கோர்ஸு நிறைய காலேஜஸில் இருக்குது ரொம்ப இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப பயனுள்ள கோர்ஸு ஸோ அதனால் அந்த கோர்ஸினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்க சொல்லி கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபைல் எலிஜிபிலிட்டி காலேஜஸ்ஸு என்ன ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க சேலரி என்ன நம்ம கிடைக்கும் கேரியர் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஐம் ராஷகர் ஃப்ரம் ராஷகர் பாலா ஈடியூ யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் ஐக்கான வராதும் கிளிக் பண்ணிவிட்டிங்கனா நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய எல்லா வீடியோ வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் ஒரு ஃபுல் ஒரு ஒரு பர்டிகுலர் கோர்ஸினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் ஏ டு இசட் நமக்கு தெரியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போயிரு பார்க்க போறது என்னன்னா ப்ரொஃபைல் கோர்ஸ் ப்ரொஃபைல் என்ன இந்த கோர்ஸில் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஜாயின் பண்ணுறதுனா என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபீஸ் காலேஜஸில் ஜாயின் பண்ணுறாங்க எந்தெந்த காலேஜ்லலாம் இருக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க செமஸ்டர் வைஸ் அப்புறம் என்ன கேரியர் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்னால் என்னென்னு பார்த்தலாம் ஸோ அரிஸ்டாட்டில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸினுடைய தந்தை அப்படின்னு சொன்னால் அரிஸ்டாட்டில் தான் அவர் என்ன சொல்லியிருக்கார் டெஃபினேஷன் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காருனா இட் இஸ் எ ப்ராக்டிக்கல் சயின்ஸ் விச் ஃபோக்கஸஸ் அந்த ஹாப்பினஸ் ஆஃப் சிட்டிசன் இது வந்து ஒரு நடைமுறை அறிவியல் அப்படின்னு சொல்கிறாரு ப்ராக்டிக்கல் சயின்ஸு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள்கள் எல்லாமே குடிமகன்கள் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களா அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறது தான் பொலிட்டிக்கல் சயின்ஸு ஆனால் அந்த ஹாப்பினஸை வந்து எப்படி நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் உறுதிப்படுத்த முடியும் மக்கள் நம்ம நாட்டினுடைய இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சிக்க முடியும்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு அப்ரோச் வந்து இருக்கணும் அந்த கவர்மெண்ட் அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பு நிறைந்த கட்டுக்கோப்பான ஒரு அணுகுமுறை மூலமாக தான் நாம் அதை தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் என் ஸ்டடி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அது ஓவர் ஆல் ஒர்க்கிங் ஆஃப் கவர்மெண்ட் நேஷனல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆகட்டும் அல்லது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய லோக்கல் அத்தாரிட்டி எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸுக்குள்ளே அடங்கும் இது எல்லாமே வந்து சரியான முறையில் இருந்தால் தான் ஒரு நாட்டினுடைய மக்கள் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டடீஸ் இதெல்லாம் இதில் படிக்கிறோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸு சரியா செயல்பாடுகள் அதாவது ஆர்கனைசேஷனு ஒவ்வொரு கவர்மெண்ட்னுடைய ஹிஸ்ட்ரி இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் அதர் கவர்மெண்ட்ஸுடைய இன்ட்ரிஸ் ஹிஸ்ட்ரி கம்பேரிசன்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் அட் ஆல் லெவல்ஸ் அதாவது நான் இப்போ சொன்ன மாதிரி சென்ட்ரல் லெவல் ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக் லெவல் லோக்கல் லெவல் எல்லா லெவல்ஸ்லையுமே நம்ம படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் பொலிட்டிக்கல் சயின்ஸு அப்படின்னு இதில் சொல்கிறோம் ஓகேவா அதோ ஒரு மீனிங் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வித் அ பேக்ரவுண்ட் இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து படிச்சிட்டாங்கன்னா அது மூலமாக வந்து நிறைய ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்டாக போகிறாங்க பொலிட்டிக்கல கன்சல்டன்சியில் போடுறாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு அட்வைஸராக போகிறாங்க ஸோ இது மாதிரி நிறைய ஒரு பேக்ரவுண்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த இந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கோப் என்ன என்ன ஒரு வைடு ஸ்கோப் இருக்குது அப்படின்னா இதில் எப்படியெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்கோப்பை பிரிக்கலாம் அப்படின்னா பொலிட்டிக்கல் தியரி படிக்கிறோம் கம்பேரட்டிவ் பாலிட்டிக்ஸ் படிக்கிறோம் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கு உண்டான பாலிட்டிக்ஸ கம்பேரிசனு ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு உண்டான கம்பேரிசன் ஸ்டடி பண்ணுறது ஒரு பொது நிர்வாகம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி அப்புறம் இன்டர்நேஷனல் ரிலேஷன் உலக நாடுகளோட வந்து நம்முடைய தொடர்பு அரசியல் ரீதியான ஆட்சி ரீதியான ஒரு தொடர்பு முறைகள் எப்படி இருக்கு அப்புறம் பொது சட்ட என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த கோர்ஸ்ல படிக்கிறோம் ஓகேவா இப்போ இதான் வந்து ஜென்ரலான இன்ட்ரொடக்ஷன் டு பொலிட்டிகல் சயின்ஸ் கோர்ஸுக்கு இப்போ அதனுடைய ப்ரொஃபைல் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ பிஏ பொலிடிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேச்சுலர் டிகிரி அதாவது அண்டர் கிராஜுவேட் யூஜி டிகிரி அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் பொலிடிக்கல் சயின்ஸ்ஸு ஸோ யூஜி டிகிரி அப்படிங்கிறதுனால அதனுடைய டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸு ஏஜ் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கு அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ஏஜ் லிமிட்ல எதுவுமே இல்லை எலிஜி மினிமம் பர்சன்டேஜ் என்னன்னா ஒரு டென் பிளஸ் டென்த்து முடிச்சுட்டு ஒரு ப்ளஸ் டூ முடிச்சு எந்த குரூப் படிச்சிருந்தாலும் ஜாயின் பண்ணலாம் அதில் ஒரு ஸ்பெஷல் இது எந்த குரூப்பு ப்ளஸ் டூவில் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மினிமம் இருக்கணும்னு சொல்றாங்க சில காலேஜஸ்லாம் ஃபார்ட்டி அல்லது இருந்தாலே அட்மிஷன் கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து ஃபீஸ் வந்து காலேஜுக்கு ஒவ்வொரு காலேஜுக்கும் மாறுது பைவ் தௌசண்ட் இருந்து வந்து ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் பர் இயர் பர் இயருக்கு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் வந்து ஃபீஸ் வாங்குகிறாங்க அப்போ ஃபைவ் தௌசண்ட் பர் இயர் ரொம்ப மினிமமாக இருக்குது அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அதனால வருஷத்துக்கே வந்து ஃபைவ் தௌசண்ட் குள்ளே தான் வரும் அதை விட லெஸ்ஸாக தான் வரும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர் ஆனம் வந்து ஃபீஸு சார்ஜ் பண்ணுறாங்க அது காலேஜ் காலேஜ் வித்தியாசப்படும் ஸோ இதுக்கு ரிலேட்டடான கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ ஹிஸ்ட்ரி பிஏ சோசியாலஜி பி எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸு இப்போ வந்து எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் கூட இருக்குது அப்போ பிஏ ஹிஸ்ட்ரி பிஏ சோஷியாலஜி இதுங்கெல்லாம் படித்தவங்க கூட எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கூட எடுக்கலாம் ஏன்னா எனி டிகிரி படித்தவங்க கூட நம்ம ஜாயின் பண்ண முடியும் அதே மாதிரி இதை முடித்தோம் அப்படின்னா மேக்சிமம் எந்த அளவுக்கு சேலரியில் நமக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நாலு புள்ளி எழுபத்தி நாலு லட்ச ரூபா வருஷத்துக்கு ஒரு நாலே முக்கால் லட்ச ரூபா சேல்ரி வாங்குற அளவுக்கு நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தோம்னா பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தோம்னா நமக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா ஸோ இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட்டை பற்றி படிக்கிறது ஸ்டடி ஆஃப் கவர்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றியெல்லாம் எல்லாம் படிச்சுக்கிறது அதுக்கப்புறம் பாலிட்டி பாலிட்டிக்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அரசியல் அமைப்புகள் வந்து எப்படி இருக்கு அதனுடைய சட்டத்திட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறது அப்புறம் எக்ஸ்போஷர் டு போத் நேஷனல் அதாவது நேஷனல் லெவல்லையும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ் எல்லாமே ஸ்டடி பண்ணுறது எல்லாமே இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸில் நாம் படிப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து ஏன் எதுக்காக படிக்கணும் அப்படின்னா நாலேஜ் கிடைக்கும் ஒரு கவர்மெண்ட்னால் என்ன அந்த கவர்மெண்ட் எப்படி அமைக்கப்படுது கவர்மெண்டில் இருக்கக்கூடிய டியூட்டிஸ் என்ன ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நாம் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் கேரியர் ஆப்ஷன் வந்து நிறைய இருக்குது ஸோ ஐஏஎஸ் ஐஇபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா அது பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணி வின் பண்ணுறாங்க அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அதான் வந்து கிரேட் எக்ஸ்போஷர் டு பர்சூவ் சிவில் சர்வீஸ்ன்னு சொல்கிறேன் ஸோ சிவில் சர்வீஸுங்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான சிவில் சர்வீஸ் கோர்ஸஸ் எல்லாம் வந்து ஈஸியாக முடிக்கிறதுக்கு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் இதில்லாம் இருக்கும் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வித் ஐஏஎஸ் ஐபிஎஸ்னால் அவங்க நல்லா சைன் பண்ணுறாங்க நல்ல பொசிஷனுக்கு வராங்க ஓகேவா ஸோ எலிஜிபிலிட்டி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் டென் ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் மினிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கணும் சில காலேஜஸில் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூட அட்மிஷன் கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா டைம்னால் எல்லா அட்மிஷனுமே அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண சொல்கிறாங்க சில காலேஜஸ் ரொம்ப பாப்புலரான காலேஜஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சியே பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிஎல் அட்மிஷன் கொடுக்குற அளவுகள்லாம் ரொம்ப பாப்புலராக இருக்குது இப்போ வந்து செமஸ்டர் வைஸ் நம்ம சப்ஜெக்ட் என்னென்னலாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது நம்ம பார்த்துருவோம் இது வந்து சப்ஜெக்ட் லிஸ்ட் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டி தகுந்த மாதிரி காலேஜ் தகுந்த மாதிரி மாறும் ஓகேவா ஒரு ஜென்ரலான தியரிஸ் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம் ஸோ ஜென்ரலாக செமஸ்டர் ஒன்றில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த பொலிட்டிக்கல் தியரி ஸோ அரசியல் தியரி எல்லாம் வந்து பொலிட்டிக்கல் தியரி என்னங்கிறது சப்ஜெக்ட் இருக்குது அப்புறம் கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எப்படி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச படிக்கிறோம் டெமோக்ரஸி இன் இண்டியா நேஷனலிசம் இன் இந்தியா கன்டெம்ப்ரரி பொலிட்டிக்கல் எக்கானமி ஓகே அரசியல் பொருளாதாரம் எல்லாம் நம்ம படிக்க முடியும் செகண்ட் செமஸ்டரில் வந்து பொலிட்டிக்கல் தியரி கான்செப்ட் அண்டு டிபேட்ஸ் படிச்சுக்கலாம் பொலிட்டிக்கல் ப்ராசஸ் இன் இந்தியா சப்ஜெக்ட் இருக்குது ஃபெமினிசம் இருக்குது காந்தி காந்தி அண்டு டெம்பரரி கான்டெம்பரரி வேர்ல்டு இருக்குது காந்தியன் தாட்ஸ் படிக்காமல் அதை தெரிஞ்சுக்காம பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கவே முடியாது தேர்ட் செமஸ்டர்ல வந்து பொலிட்டிக்கல் தியரி கான்செப்ட் அண்ட் டிபேட்ஸு பொலிட்டிக்கல் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அம்பேத்கரை பற்றி அம்பேத்கர் தான் வந்து குடியரசு தினம் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா அவர் வந்து சட்டம் இயற்றி இப்படி தான் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நடக்கணும் இதுக்குண்டான சட்ட அமைப்புகள் இதெல்லாம் தான் அப்படின்னு ஃபார்ம் பண்ணதுனால அவரை பற்றியே படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்புறம் கவர்னன்ஸ் இ கவர்னன்ஸ் அது சம்மந்தப்பட்டதெல்லாம் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் எல்லாம் என்ன கவர்மெண்ட் செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் ஃபோர்த் செமஸ்டரில் பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு கம்பேரட்டிவ் கவர்மெண்ட் அண்ட் பாலிடிக்ஸ் கவர்மெண்ட் பாலிட்டிக்ஸை பற்றி ஒரு கம்பேரட்டிவ் ஸ்டடி பண்ணுறோம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி படிச்சுக்கிறோம் இன்டர் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்டு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இல்லையா உலக வரலாறே நம்ம படிக்க படிக்கிறோம் பாலிட்டிக்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் உலகமயமாக்குதலுடைய அரசியல் அமைப்புகள் என்ன எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிக்கலாம் செமஸ்டர் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி படிச்சுக்கிறோம் மாடர்ன் இண்டியன் பொலிட்டிக்கல் தாட் ஒன்று சிட்டிசன்ஷிப் இன் குளோபலைசேஷன் வேர்ல்டில் உலக உலக அளவில் வந்து பார்த்தேன் உலகமயமாக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு என்னன்னு சொல்கிற பிரஜையினுடைய பங்களிப்பு என்ன ஹியூமன் ரைட்ஸ் என்ன பற்றி நம்ம படிக்கிறோம் சிக்ஸ்த் எமில் மாடர்ன் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி படிச்சுக்கலாம் இந்தியன் பொலிட்டிக்கல் தாட் சப்ஜெக்ட் இருக்குது சிட்டிசன்ஷிப் இன் குளோபலைசிங் வேர்ல்டு இருக்குது ஹியூமன் ரைட்ஸ் எல்லாமே இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கவர்மெண்ட்டு பாலிட்டிக்ஸ் இது எல்லாமே நம்ம ஃபுல்லாக ஏ டு டுஸே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் என்னென்ன கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா இதை படிக்கிறனால பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட்ஸில் ஜாப் வாங்கலாம் லா படிக்கலாம் மேற்கொண்டு பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வந்து எல்எல்பி பிஎல் எல்லாம் நம்ம படிக்கலாம் அப்புறம் பிஸ்னஸ் அண்ட் இன்டர்நேஷ் ஷ்னல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எல்லாம் வந்து ஆர்கனைசேஷனில் நான் ஜாப் கொடுக்குறாங்க அந்த ஃபீல்டில் நம்ம போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ் அண்ட் போலிங்ல எல்லாம் வந்து நிறைய அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க ஜேர்னலிசம் சரியா பத்திரிகை துறைகள் அது மாதிரியான இதில் எல்லாம் நம்ம வந்து ஜாப் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ரிசர்ச் அண்ட் டீச்சிங்கில் இருக்குது இதெல்லாம் நம்ம பண்ண முடியும் இந்த ஃபீல்டெல்லாம் இருக்குது ஓகேவா ஸோ சம் அதர் கேரியர் ஆப் ஆப்ஷன்ஸ் அந்த ஜாப்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டராக போகணும் அதாவது ஒரு எம்எல்ஏவே நம்ம போக முடியும் பா பாலிட்டிக்ஸ் நல்லா நமக்கு தெரியறதுனால தைரியமாக நம்ம வந்து எலெக்ஷனில் என்ன எம்எல்ஏவாக நம்ம போனோன்னா நல்லா சைன் பண்ண முடியும் நம்ம தொகுதிக்காக வந்து பல திட்டங்களை வாங்க முடியும் அதுக்கு வேறு பல காரணங்களும் இருக்குது இருந்தாலும் இது மாதிரி வாய்ப்புகளும் இருக்குது பொலிட்டிக்கல் க கமெண்டேட்டராக போகலாம் பாலிசி அனலிஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் கோஆர்டினேட்டர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்லி அனலிஸ்ட்டு கார்பரேட் அட்வைசர் பப்ளிக் ஒப்பீனியன் அனலிஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் ஸ்பெஷலிஸ்ட்டு இது மாதிரியான நிறைய கேரியர் ஆப்ஷன்ஸு அண்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது ஓகேவா சம்மதர் பார்த்தீங்கன்னா இது நிறைய சொன்னது எல்லாமே இதில் வந்திருக்கும் இதில் ஃபுல்லாக ஒரு க்ளான்ஸ் நீங்கள் பாருங்கள் என்ஜிஓவில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சோஷியல் மீடியா மேனேஜராக போக முடியும் பொலிட்டிக்கல் கன்சல்டென்ட்டாக போகலாம் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அரசியல் கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு அட்வைஸராக வந்து கன்சல்டன்ட்டாகலாம் இருக்காங்க இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்ட்டாக இருக்காங்க இப்போ எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து புள்ளி விபரங்கள் கலெக்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன் கணிப்பு இல்லையா எலெக்ஷன் வந்து முன்னாடியே வந்து கணிச்சு அந்த விஷயத்தை சொல்கிறது இது மாதிரியான நிறைய ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டெலாம் நம்ம பண்ண முடியும் எலெக்ஷன் அண்டு கேம்பெயின் மேனேஜராக போக முடியும் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்டுன்னு ஒரு போஸ்ட் இருக்குது அதெல்லாம் நம்ம பண்ணலாம் ஸோ பேங்க்லேயே கூட வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது கார்ப்பரேட் மேனேஜராக போக போக முடியும் மார்க்கெட் ரிசர்ச் அனலிஸ்டாக போகலாம் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக போகிறதுக்கு ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸராக போகிறதுக்கு லீகல் அட்வைஸர் டெஃபினட்டாக நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கும் சரி அல்லது நிறைய கம்பெனிஸுக்கும் கார்பரேட்ஸுக்கும் லீகல் அட்வைஸராக போக முடியும் அது மாதிரியான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து வச்சுக்கிட்டோன்னா நான் ஜென்ரலாக சொன்னேன் இதில் வந்து ஆவரேஜாக பிகினிங் பிகினிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியும் எவ்வளோ அப்போ சேலரி நம்ம வாங்க முடியுங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் அப்போ ஒரு மிடில் ஆவரேஜ் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் சர்வீஸ் வாங்கிட்டோம்னா என்ன சேலரி வரும் மேக்சிமம் நல்ல ஒரு ஹை லெவல் நம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நல்ல பொசிஷனில் உட்காந்தோம் அப்படின்னா ஜேர்னலிசம் அப்படிங்கிற கரியர்லேயே வந்து நம்ம வருஷத்துக்கு பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம சம்பளம் வாங்க முடியும் ஐஐஎஸ் ஐபிஐஎஃப்எஸ்எல்லாம் ஐ ஐபிஐ ஐபிஎஸ் எல்லாம் வந்துவிட்டோன்னா நல்ல சேலரி வாங்க முடியும் டுவெண்ட்டி டூ லேக்ஸ் மேலே வருஷத்துக்கே வந்து வாங்க முடியும் இது மாதிரி நிறைய சேல்ரி நல்ல பேக்கேஜ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஃபீல்டு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கு ஓகேவா ஸோ இது வந்து எந்தெந்த காலேஜில் இருக்குங்க தெரிஞ்சுக்கலாம் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த லிஸ்ட்டு என்னென்னா பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் வந்து இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து டோட்டலாக வந்து இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸில் நைன் காலேஜஸில் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் யூஜி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க எந்தெந்த காலேஜின்னு சென்னையில் இருக்கக்கூடிய பிரசிடென்சி காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் திருவள்ளூர் கவுன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ராசிபுரம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் உடுமலப்பேட்டை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலம் செவன் லோகநாத நாராயணசாமி கவர்மெண்ட் காலேஜ் பொன்னேரி அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் செய்யார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருவெரும்பூர் திருச்சி ராஜேஸ்வரி வேதா கவர்மெண்ட் காலேஜ் செங்கல்பட்டு இது மாதிரியான ஒன்பது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் இந்த கோர்ஸ் இருக்கு ரொம்ப ரொம்ப பாப்புலர் சீட்டே கிடைக்காது நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும் சீட்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா பாப்புலரான ஒரு கேரியர் கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அதே நேரத்தில் ஃபீஸும் கவர்மெண்ட் காலேஜஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் ஓகேவா மொத்தமே ஒரு வருஷத்தில் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு மேல நமக்கு செலவே ஆகாது பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து இந்த காலேஜஸ் வேறு வேறு காலேஜஸ் எல்லாம் வந்து சில எக்ஸாம்பிள் மட்டும் நிறைய காலேஜஸ்ல இருக்குது சில எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சென்னை இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸில் இருக்குது சென்னை ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சவீத் காலேஜ் ஃபார் உமனுக்கு இருக்குது தனியாகவே அந்த காலேஜ்லேயும் இருக்குது இந்த கோர்ஸு கேந்திரியா விஸ்வ வித்யாலயா காலேஜ் கன்னியாகுமரியில் இருக்குது இல்லையா அதில் காலேஜிலும் இந்த கோர்ஸ் இருக்குது ஜமால் முகமது காலேஜ் ட்ரிச்சியில் இருக்குது ரொம்ப ஃபேமஸான காலேஜ் அப்புறம் வந்து பசும்போ பசும்பொன் முத்துராம்லிங்க தேவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் காலேஜ் மதுரையில் இருக்குல்லையே அந்த காலேஜில் இந்த கோர்ஸ் இருக்குது இது சும்மா ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக சில காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜ் இல்லாமல் அதை தான் கவர்மெண்ட் காலேஜஸில் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடியதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு கொடுத்துருக்கேன் ஸோ டோட்டலாக உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் நான் இவ்வளோ டைம் ஆகுன்னு கூட எதிர்பார்க்கல இந்த வீடியோவில் சீக்கிரம் முடிச்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருந்தது ஸோ பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம் ஓகேவா ஸோ ரொம்ப டிமாண்டாக இருக்கக்கூடிய கோர்ஸு ஸோ என்னோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இதில் கொடுத்துருக்கேன் ஸோ இது சம்மந்தப்பட்ட உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் ஓகேவா இன்னொரு முக்கியமான ஒரு கோர்ஸோடு நாம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ வெரி மச் ஜெய்கிந்த்